कृष्ण श्रीमते रामानुजाय नमः योनित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने भगवदोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये रामानुजर् अवरुडय अन्धपुरुमै अवरुडय अन्धकरुणै அவருடைய அந்த சௌலபியம் சௌலபியம்னா எளிமை இது எல்லாம் தான் இராமானுஜரிடத்தில் அப்படி இழுக்கிறது உலகத்தில் ஒவ்வொருத்தருடைய அந்த குணங்கள் தான் நிரந்தரமானது இந்த ஆட்டிடியூட் இதுதானே நமக்கு பெரிய விஷயம் அதனால தான் ராமானுஜர் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது பாமர ஜனங்கள்லேருந்து எவ்வளோ அழகாக இராமானுஜர் அனுபவிக்கிறார்கள் ஸ்ரீபெரும்புதர் எல்லாம் பார்க்கணும் திருவாதிரைக்கு திருவாதிரை எத்தனை ஜனங்கள் தெரியுமா வரா பல பேருக்கு ராமானுஜர் யாருன்னு கூட தெரியும் ஆனால் அந்த இடத்துல வந்தால் ராமானுஜா அப்படின்னு ஆச்சுனாலே எல்லாம் நடக்கும்னு அப்படி ஒரு தீர்மானமான நம்பிக்கை அதுபோல ஒரு பாமர ஸ்திரீதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை அந்த பெண் பிள்ளை பாமர ஸ்திரீ ஆனால் நல்ல விஷயங்களை கிரகிச்சுன் இருக்கா நம்ம நினச்சின்னு இருக்கோம் நிறைய படித்தா விஷயங்களை கிரகிப்போம் சத்தியமா இல்லை நிறைய கேட்க கேட்க தான் விஷயங்களை கிரகிப்போம் படிக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா நாம் நம்முடைய புத்திக்கு தகுந்தா போலே அர்த்தம் பண்ணிப்போம் ஆனால் கேட்டோம் அப்படின்னா அழகாக நமக்கு ஜோராக தெளிவாக புரியும் அத்தனை அழகு பெண் பிள்ளை அவ்வளோ விஷயங்களை அமக்களமாக கேட்டிருக்கா அந்த கேட்ட அனுபவத்தை ஜோராக பேசுகிறாள் അഴൈത്ത് വേൺകേനോ അക്രൂരരെ പോലെ അകമൊഴിത്ത് വിട്ടേനോ വിതുരരെ പോലെ ദേഹത്തെ വിട്ടേനോ ഋഷിപത്നിയെ പോലെ ദശമുഖനെ ചറ്റേനോ പ്രാട്ടിയെ പോലെ പിണമെഴുപ്പി വിട്ടേനോ തൊണ്ടമാണെ പോലെ പണവിന്റാ കർണൈ പോലെ തായ്ക്കോലം ചെയ്തേനോ അനസൂയെ പോലെ തന്നെ എങ്കേ എൻ റേനോ ദുരുവൈ പോലെ மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ர போல போலே முதலடியை பெற்றேனோ அகலிகையே போல இது பத்து வாக்கியம் பதினோராவது வாக்கியத்துலேருந்து பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போலே எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போல ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போல அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போல ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போல யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனைப் போல അടയാളം കൊണ്ടേനോ കപന്തോലെ അന്തരംഗം കൊണ്ടേനോ തീജടയ അവൻ ദൈവം മണ്ടോദരിയെപ്പോലെ അഹം വേത്മി ഏറ്റേനോ വിശ്വാമിത്രൈപ്പോലെ ഇരുപതാച്ചാ ഇരുപത്തി ഒന്നിലേന്ത്വമറ്റേനോ മധുര കവിയാരൈ പോലെ ദൈവത്തെ പറ്റേനോ ദേവകിയെ പോലെ ആഴിമരൈൻ വസുദേവരെപ്പോലെ വസുദേവരെ ആയനായി വളർത്തേനോ യശോദയെ அணு செய்தேனோ அணிலங்களை போலே அவல்பொரியை பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே ஒவ்வொரு வாக்கியம் இவ்வளவு அழகாக நிதானமாக ரசித்து அனுபவித்து சொல்கிறாள் அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே அழகாக அடுத்த வாக்கியம் நேற்று என்ன அனுபவித்தோம் ஜோரா ஒவ்வொரு வாக்கியம் ஒவ்வொருத்தரை பற்றி தான் கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே இருபத்தொம்போது வாக்கியம் ஆயிருக்கு இருபத்தொன்பது வாக்கியத்தை நீங்கள் டெய்லி சொல்லிகிட்டே வாங்கல இந்த எண்பத்தொன்னும் முடிஞ்ச பிறகு எண்பத்தோரு வாக்கியங்களையும் நீங்க சாதாரணமாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இத்தனையும் சொல்லி அப்படி இப்படி சகஸ்வநாமம் ஜபிக்கிறாளோ பகவத்கீதை ஜபிக்கிறாளோ பிரபந்தங்கள் ஜபிக்கிறாளோ அந்த மாதிரி பெண் பெண்பிள்ளை ரகசியத்தையும் ஜபிக்க ஜபிக்க உங்க மனசுல இருக்கிற ரகசியங்களுக்கு எல்லாம் பகவான் பதில் கொடுப்பார் முப்பதாவது வாக்கியம் இவ்வளோ நேரம் ராமன் கிருஷ்ணன் இப்படி சொல்லிட்டு வந்தா இல்லையா நேர குடுகுடுகுடுன்னு ஆழ்வார் பக்கம் போகிறாள் ஆழ்வார்களில் ஒவ்வொரு ஆழ்வாருக்கு ஒரு விசேஷம் இந்த என்னதான் இருக்கட்டமே இந்த கடக்குட்டினால் அதுக்கு ஒரு செல்லம் ஜாஸ்தி ஆழ்வார்களில் கடக்குட்டி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பெருமாளிடத்தில் அத்தனை ஒரு உரிமை ஆண்டாளுடைய திருப்பாவையிலேயே அவள் தன்னுடைய தோழிகள் எழுப்புறதாக சொல்லி ஆழ்வார்கள் எழுப்புறான்னு பெரியவர்கள்லாம் சொல்லுவாள் அதில் கடைசியாக ஒரு பாசுரத்தில் தோழி எழுப்புறா எல்லே இளங்களையே இன்னும் உறங்குதியோ சில்லன்ழையேன் மின்னங்கை மீர்போதருகின்றேன் இப்படி ஒரு தோழியும் ஆண்டாலும் பேசுகிற மாதிரியே பாசுரம் அந்த பாசுரம் இந்த ஆழ்வாரத்தான் சொல்கிறது திருமங்கை ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆழ்வார் அவருடைய சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கியத்தை சொல்கிறாள் இவ எப்படி தான் இப்படி யோசிக்கிறாளோன்னு தான் தெரியல கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாழ்வாரை போலே சில இடங்களில் கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே அப்படியும் உண்டு கடித்து அவனை கண்டேனோ எல்லாரும் பகவான ஒவ்வொரு விதமாக பார்த்துருக்கா துருவன் ஹிருதயத்தில் தியானம் பண்ணி பார்த்தான் பிரஹ்லாதன் தூணுக்குள்ள ஒளிஞ்சின்றிருந்த நரசிம்மனை ஸ்தம்பேன திருஷ்யத்தேன்னு பார்த்தான் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பெருமாளை பார்த்துருக்கா இவர் எப்படி பார்த்தான்றதா இந்த வாக்கியமே கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாழ்வாரை போலே பகவானுடைய சார்கம் அப்படின்ற அந்த வில்லனுடைய அம்சமாக பிறந்த ஒரு ஆழ்வார் திரு கார்த்திகை கார்த்திகை மாதத்தில் கிருத்திகா நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ண ஒரு ஆழ்வார் முக்கால்வாசி கார்த்திகை தீப தண்ணிக்கு தான் திருமங்கையாழ்வார் திருநக்ரம் இருக்கும் அவ்வளவு அழகான ஒரு ஆழ்வார் நிறைய திவ்ய தேசங்கள் நேராக போய் பாசரம் பாடின ஒரு ஆழ்வார்னால் திருமங்கை ஆழ்வார் தான் அவ்வளவு அழகாக ஜோராக எங்கே பத்ரியிலேருந்து திருவல்லிக்கணிலேருந்து எல்லா பக்கமும் சுத்தின ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் 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 பெருசா சொல்கிறோம் ஆரம்ப காலத்தில் ஸ்திரீலோலனாக இருக்கார் பெண்ணிடத்தில் வசப்பட்டவராக இருக்கார் பெரிய வீரன் நல்ல பராக்கிரமசாலி ஆடல் மான் அவரோட குதிரை பேர் அந்த குதிரை மேலே ஏறினார்னா அப்படி சிட்டா பரப்ப அவ்வளவு அழகு காம்பீரியமான சரீரம் நல்ல ஆண்மகன் அவ நல்ல இளமை வேற உலகத்தில் ராஜா கொடுத்த பெருமை வேற திருமங்கைன்ற சின்ன ராஜ்யத்துக்கு அழகாக அவரை மன்னனாக வேற சோழ ராஜா நியமிச்சுட்டான் அவள் கேட்கணுமா நன்னா ஸ்திரீ சுகம் உலகத்தில் எவ்வளவோ பெரியவர்கள்லாம் கீழே விழுந்த விஷயம் காமம் இந்த காமம் புரட்டி போடுறது பாருங்க எத்தனையோ ராஜ்யங்கள் எல்லாம் இல்லாமல் போயிருக்கு எத்தனையோ வம்சங்கள் காணாமல் போயிருக்கு எத்தனையோ ரிஷிகளுடைய தபசே தோத்து போயிருக்கு அதனால் காமத்தில் மட்டும் ஜாகிரதையாக இருக்கணும் அதுக்காக தான் காலா காலத்தில் ஒரு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறான்னா ஓரளவுக்கு இதுக்கு ஒரு வடிகால் கிடைக்கும்ன்றதுக்காகத்தான் அந்த மாதிரி இருந்தவர் திருமங்கை மன்னன் அப்போ தான் ஒரு ஸ்தி குமுதவல்லி நாச்சியார் ரொம்ப அழகியவள் அவளுடைய அழகை பார்த்துட்டு கேள்விப்பட்டுட்டு அவளை அடையணும்னு ஆசைப்பட்டு அவளை போய் பெண் கேட்குறா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்போ தான் குமுதவல்லி நாச்சியார் ஜோரா நிபந்தனை பஞ்ச சம்ஸ்காரமான ஒரு ஸ்ரீ தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உத்தரவாதம் இந்த காலத்து குழந்தைகள்லாம் ஐடி படிச்சிருக்கணும் ஃபாரின்ல இருக்கணும் சொந்த கார் இருக்கணும் வீடு இருக்கணும் எல்லா லிஸ்ட்டும் போடுறா பாருங்க பெரிய பொசிஷன்ல இருக்கணும் இதெல்லாம் விட முக்கியம் பக்தனாக இருக்கணும் காட் ஃபியரிங் இல்லை காட் லவ்விங் இந்த ஜாதகத்தெல்லாம் எல்லாத்துக்கும் காட் ஃபியரிங் காட் ஃபியரிங் காட் ஃபியரிங்கிற வார்த்தையே தப்பு பகவானிடத்தை எதுக்கு பயப்படணும் பகவானிடத்தில் அன்பு தான் வேணும் அவனை அனுபவிக்கணும் அந்த மாதிரி இந்த குமதவல்லி நாச்சியார் ஒரு டிமாண்ட் வச்சு விட்டா பஞ்சசம்ஸ்காரமான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் உடனே சரின்னு விட்டார் திருமங்கை மன்னன் பல பேர் போய் பார்க்குறா யாருக்கும் இவர் நம்பி பண்ணி வைக்கிறது தைரியமே கிடையாது ஏன்னா இவர் பெண் பித்தன் கடைசியில் பார்த்தா நேரத்திருநறையூர் கல்வியுடன் இருக்கார் நாச்சியார் கோவில் பெருமாள் அவர் முன்னாடி போய் நின்னா துபார் எனக்கு இந்த குமுதவல்லியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அவளோ பஞ்ச சம்ஸ்காரம் தோளில் சங்கு எல்லாம் பொறிச்சிருந்துருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்லிட்டா யாரும் பண்ணி வைக்க மாட்டேங்கிறா நீயும் சங்கு சக்கரத்தோடு தான் நிற்கிறாய் பேசாமல் நீ எனக்கு பஞ்சசம்ஸ்காரம் சமாசாயனம் பண்ணி வையேன்னு பெருமாள் இடத்துல உரிமையோட கேட்டார் கலியுகத்தில் பெருமாள் அசந்து போனார் இந்த மாதிரி கலியுகத்தில் உரிமையோட நம்மிடத்துல ஒருத்தன் வந்து கேட்குறானா அடடா இப்படி ஒரு பக்தன் கிடைக்கிறது துர்லபம் கலியுகத்தில் பகவான் கிடைக்கிறது துர்லபமே கிடையாது அதே அகோபிலம் இன்றைக்கும் இருக்குது பிரஹல்லாதன் மாதிரி பக்தன் தான் கிடைக்கணும் சரியா துருவன் தபஸ் பண்ண அதே மதுவனம் இருக்குது துருவனம் மாதிரி தபஸ் பண்ணணும் இந்த கலியுகத்துல தான் ஆண்டாள் கன்னட கல்யாணம் பண்ணிண்டா கலியுகத்துல தான் மீரா துவாரகாதீசனோட ஆனந்தமா சேர்ந்துட்டா கலியுகத்துல தான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகா பிரபு பூரி ஜெகநாதனை கட்டி பிடிச்சுன்னு அனுபவிச்சார் கலியுகத்துல தான் அவ்வளவு அழகா சக்குபாய் பாண்டங்கனை தூண அழகா தூணில் நிக்க வச்சு கட்டி போட்டா மூடியும் கலியுகத்துல பக்தர்கள் கிடைக்கிறது தான் துர்லபம் பகவான் கிடைக்கிறது ரொம்ப சுலபம் நீங்க அந்த பக்தி பண்ணணும் அந்த பக்குவம் வரணும் அது வந்தாச்சுன்னா தெய்வம் கிடச்சிடும் தெய்வ தடையறதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஆசைப்படணும் எனக்கு பகவான் வேணும் 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 தவிப்பு அந்த தவிப்பு ஒரு ஸ்திதியில் வெறியாக மாறும் இது இல்லாமல் ஜீவிக்க முடியாதுன்னு ஒரு நிலமை வரும் அப்போ தானாகவே தெய்வம் கிடைக்கும் தெய்வம் ரொம்ப சுலபம் பார்த்தா திருநறையூர் பெருமாள் ஆஹா இவ்வளவு அழகாக ஒருத்தன் உரிமையோட வந்து கேட்கறான்னா இந்த பக்தனை விடப்படாதுன்னு சொல்லி பெருமாளே ஆச்சாரியனா நின்று ஜோராக அவருக்கு சம்ஸ்காரம் பண்ணி வச்சு ஆனந்தமாக அவரை தன் சிஷியனை ஏற்றுன்ட்டார் அவர் எந்த இடத்துலையும் பெருமாள் இப்படி பண்ண மாட்டேங்கிறார் பெருமாளுக்கு ரொம்ப நாளாக ஒரு தாபம் இருந்ததான் பத்ரி நாராயணனுக்கு என்னடான்னா பத்ரி நாராயணன் தான் நரனாகவும் அவதாரம் பண்ணார் நரன் நாராயணர்கள் ட்வின்ஸ் பத்ரியில் பிறக்கிறார் மூர்த்தின்ற அழகான ஒரு மாதாவுக்குத்தான் பத்ரி நாராயணனும் அவர் சகோதரன் நரனும் பிறக்கிறார் நாராயணன் நரனும் இன்னைக்கும் பத்ரியில தவம் பத்ரியில தான் பகவான் ஆச்சாரியனாக இருந்து நரனுக்கு ஓம் நமோ நாராயணாயன்ற அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணா அந்த மாதிரி பாதாரம் பெருமாள் நம்ம யாராவது ஒரு நரனுக்கு உபதேசம் பண்ணோம் எனக்கு நானே அல்லவா உபதேசம் பண்ணின்றேன் பத்ரியிலன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தாரா திருமங்கை மன்னன் வந்தவுடனே ஜோராக உபதேசம் பண்ணிட்டாராம் ஆனால் அப்பெல்லாம் பெருசாக காதில் அவர் வாங்கிக்கல பெருமாள் வந்து பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்தாரு எனக்கு சமாசாயனம் பண்ணி வச்சாரு இந்த யோசனை எல்லாம் இல்லையா ஒரே லட்சியம் குமுதவள்ளி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கணும் கடகடகடன் ஓடினார் குமுதவள்ளி நாச்சியார்ட தோழ காமிச்சார் பாரு சங்கச்சக்கர முதிரையெல்லாம் இருக்கு நீ சொன்ன மாதிரி சமாசாயணம் பண்ணிட்டேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு விட்டாலாம் உடனே அழகா குமுதவள்ளி நாச்சியார் சிரிச்சா ரொம்ப சந்தோஷம் இன்னொரு விரதம் உண்டு நித்தியம் ஆயிரத்தெட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததி ஆராதனை ததினா அடியவர்கள் அவர்களுக்கு ஆராதனை அன்னதானம் வைஷ்ணவாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணணும்னு பிரார்த்திச்சிருந்தான் திருமங்கி மண்ணு சொன்னார் சத்தியமாக பண்ணித்தரேன் ஆனால் நீ கல்யாணம் பண்ணிட்டால் தான் பண்ணுவேன்னுட்ட உடனே அவளும் ஒத்துண்டு கல்யாணம் பண்ணிண்டாள் அழகாக ததி ஆராதனம் நடக்கிறது எல்லா சொத்தையும் செலவு பண்ணி செலவு பண்ணி பண்ணிட்டுருக்கார் இது இல்லாமல் ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கப்ப பணத்தை எடுத்தும் பண்ணுறார் வேகவதி நதிக்கரலை தனத்தை கொடுத்து காஞ்சி வரதராஜன் ஒரு தடவை காப்பாற்றுனான் இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லா தனமும் தீர்ந்து போய் வழிப்பறிகொள்ள பண்ணி அந்த தனத்தை கொண்டு ஜோராக ததி ஆராதனம் இது தப்பான்னா திருமங்கிய மன்னன் இல்லாத வாழிடத்தில் கொள்ளையடிக்கல தனக்கு மட்டுமே வச்சுட்டுருக்குறவாக்கிட்ட மட்டுந்தான் கொள்ளையடிச்சு அதுவும் ததி ஆராதனம் அப்படின்னு பண்ணான் அப்போ பகவான் பார்த்தான் இந்த மாதிரி யாருமே இவ்வளோ அழகாக ஒரு கைங்கரியம் பண்ணதில்லை சாதாரணமாக கைங்கரியம் பண்ணால் பெருமை தானே படுவா அதில் ஒரு கெட்ட பெயர் வருதுன்னா யாராவது கைங்கரியம் பண்ணுவாளா மன்னன் தனக்கு ஒரு கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்ல ஆயுஷம் முழுக்க குமுதவல்லி சொல்லியிருக்காள் ததி ஆராதனம் பண்ணணும்னு ஜம்முன்னு பண்ணுறாராம் அப்போ பகவான் பார்த்தான் இதுதான் வசத்தின்னு சொல்லி பகவான் ஒரு நாள் பார்த்தான் இவருக்கு அடுத்த நாள் கொள்ளையடிக்கணும் ஆளே கிடைக்க மாட்டேங்கிறா அப்போ வயலாளி மணவாளன் திருவாளி திருநகரி பெருமாள் தானே பார்த்தாரான் தாயார வா இன்றைக்கி அவனுக்கு யாரும் கிடைக்கல கொள்ளையடிக்கிறதுக்கு நாமே போகலாம்னு சொல்லி பகவான் சர்வா பிரணபூஷித்தனாக அலங்காரத்தோட சாட்சாத் மன்மத மன்மதனாக கோட்டி சூரிய பிரகாசனாக வைஜெயந்தி வனமாலி எல்லாம் போட்டுண்டு கல்யாண மாப்பிள்ளையாக சாட்சாத் ஸ்ரீதேவியோட தேவர்கள் எல்லாம் கூட்டுண்டு தன் எல்லாம் கூட்டுண்டு நிறைய பொண்ணு மணி வைரம் வைடூரியம் நவரத்னங்களால் இழைச்ச ரத்னங்க ஆபரங்கள்லாம் போட்டுண்டு அழகாக அப்படி காட்டு வழி பாதையில் வரா அந்த இடத்துக்கு வேதராஜபுரம்னு பேர் இன்னைக்கு அந்த இடம் இருக்குது அந்த இடத்துக்கு இன்றைக்கி பேர் திருமணங்கொல்லை அப்படின்னு பேர் அப்போ திருமங்கையாழ்வாரோட அவர் கூட அசிஸ்டன்ட் நாலு மந்திரிகள்லாம் உண்டு தோலா வழக்கன் நீர்மேல் நடப்பான் தாளுதுவான் இப்படியெல்லாம் அவருக்கு அழகாக நிழல் ஒதுங்குவான் இப்படியெல்லாம் அவருக்கு மந்திரிகள் உண்டு அழகாக அந்த தோலா வழக்கன் யார்கிட்டே வழக்கு வச்சானா அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே பைசலாகாமல் நின்றுடுமா இன்னொருத்தர் ஃபூனு ஊதியே பூட்டை திறந்துருவான் தாழ் ஊதுவான்னு பேர் இன்னொருத்தன் பார்த்தா நிழல் ஒதுங்குவான் அவன் யார் நிழலில் நிற்கிறானோ அவர்கள் நகர முடியாது நம்ம சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயமூர்த்தியோட நிழலை பிடிச்சாள்னு இருக்கு அந்த மாதிரி அழகாக இன்னொருத்தன் நீர் மேல் நடப்பான் கிடுகு தண்ணி மேல் நடந்து ஓடி போயிடுவான் அந்த பக்கம் பின்னாடி வரவா அவனை பிடிக்க முடியாது இன்னொருத்தன் உண்டுன்னு சொல்லுவான் மர நுனி ஏறுவான் அவன் மரத்தினுடைய உச்சாணி களை வரைக்கும் ஏறுவானான் இந்த அஞ்சு பேரையும் தன் கூட அசிஸ்டண்ட்டாக வச்சுண்டு இவர் அந்த இடத்துல வழிப்பறி பண்ணுறார் வேதராஜபுரம் இன்றைக்கும் இந்த பங்குனி உத்தர உற்சவம் எல்லாம் வரும் அந்த சமயத்தில் முதல் நாள் அன்றைக்கி திருவாளி திருநகரி பெருமாள் இப்படி வர இன்றைக்கும் அந்த கல்லர் ஜாதியில் இருக்கிறவா திருமங்கை கிட்ட வரா மாதிரி அவ்வளவு அழகாக வேடுபரி உற்சவம் அழகாக நம்ம மார்கழி மாதம் பகல் பத்திராப்பது சமயத்தில் ஸ்ரீரங்கத்திலலாம் அந்த வேடுபறி உற்சவம் எல்லாம் அவ்வளோ அழகாக நடக்கும் அந்த சமயத்தில் என்னெல்லாம் காணாமல் போச்சுன்னு லிஸ்டெல்லாம் வாசிப்பா அவ்வளோ அழகாக ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் அனுபவிக்கணும் உற்சவங்கள் எல்லாமே நமக்கு தெய்வத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் அந்த மாதிரி திருமங்கை மன்னன் ஜோராக காத்துன்னு எப்படி தெரியுமா இருக்கார் நாராயண 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 நாராயணன் நாமத்தை ஜபிச்சுண்டு நீங்களும் எத்தனையோ தடவை காத்துருக்கள் பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்கு பஸ்ஸுக்கு யாராக வர்றதுக்கு அப்போல்லாம் இரிட்டேஷன் தானே வருது என்னத்துக்கு இரிட்டேஷன் கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணா இந்த இரிட்டேஷன் கூட பரவாயில்லன்னு ஒத்துக்கலாம் நிறைய பேர் திருப்பதியில் வரிசையில் நிற்பா திருப்பதி பெருமாள் மாதிரி ஒரு சமத்து பெருமாள் கலியுகத்தில் வர யாரும் கிடையாது எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுருவா சமத்தா மொபைல் ஃபோன் வரை கிளட்டி அங்கேயே உட்காந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் தானே பண்ணிட்டுருக்க போகிறோம் எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுருவா நீ மட்டும் வான்னு அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் காத்துன் இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் கோவம் வரும் எவ்வளோ நேரம் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா அந்த மாதிரி நிற்க வச்சால் ஒழிய நாம் யாராவது திருப்பதியில் ஒரு மூணு மணி நேரம் நிற்போன்னு நினைக்கிறாளா தரிசனம் முடிஞ்சோன்னே யாராவது அப்பாடா நல்லா தரிசனம் முடிஞ்சாச்சு ஒரு நாலு மணி நேரம் திருப்பதியில் இருப்போம்னு யாருக்கா தோன்றதா தரிசனம் முடித்தாச்சு சாப்பிடணும் ஊர் கிளம்பணும் முக்கால்வாசி நாங்கள்லாம் சென்னைவாசிகள் சென்னையில் இருக்கலாம் காத்தால கிளம்புவோம் ராத்திரி ஓடி வந்துடும் திருப்பதி பெருமாளையும் தாயாரையும் பார்த்துட்டு ஆனால் இந்த வரிசையில் பெருமாள் நிற்க வைக்கிறா பாருங்கோ அப்போ தான் சௌக்கியமாக பெருமாளையே நினைக்கிறோம் ஒரு மூணு மணி நேரம் திருப்பதி பெருமாளுக்காக நாம் நிற்கிறதுனால நம்முடைய கர்மா மாறுறது ஏன்னா நம்ம வெளில இருக்கும்பொழுது தான் இந்த வினைகளெல்லாம் நம்மளை படுத்தும் ஒவ்வொரு கர்மவினைக்கும் ஒரு எக்ஸ்பைரி பீரியட்னு ஒன்று உண்டு இப்போ நம்ம வெளியில் இருக்கோம் வச்சுக்கோங்களேன் இங்கேயாவது பொழுது கல் தடுக்கி கீழே விழுந்து பல்லு உடையறா மாதிரி நமக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் கோவிலில் இருந்தோம் வச்சுக்கோங்களேன் அந்த கர்மவினை என்ன பண்ண தடுக்க விடுவான் ஆனால் பல்லு உடையாது எப்படி தடுக்கி விடாதபடி கோவிலில் இருந்துட்டோம்னா அந்த கர்ம வினையோட பீரியட் எக்ஸ்பைர் ஆகிடும் அப்போ அந்த கர்மவினை நம்மளை பாதிக்காது அதனால் கோவில்லெல்லாம் காத்துன்னு இருக்கா சந்தோஷப்படுங்கும் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருக்கா அவர்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் நமக்கும் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் இரு இரு இன்னும் கொஞ்சம் நேரம் இரு காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம் டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு போகலாம் ராத்திரி தூங்கிட்டு போகலாமே வேண்டிய வாழை தானே பக்கத்தில் நெருக்கி வச்சுப்போம் வேண்டாம் யாராக அந்த கல்யாண பற்றி கூட தான் கொடுத்தாச்சு காஃபி சாப்பிட்றளா அப்படியெல்லாம் கேட்டு உடனே அவளை கலப்பிடுவோம் சரிதானே பிடிச்சவர்களை தான் நிறைய நேரம் நம்ம கூட வச்சுக்க காசைப்படும் அப்போ பகவான் கோவிலில் காத்துன்ருக்காளா சந்தோஷப்படுங்க ஆ பெருமாளுக்கு என்ன பிடிச்சிருக்கு இன்னைக்கு இன்றைக்கி மூணு மணி நேரம் திருப்பதியில் நிற்க வச்சார் பெரிய பாக்யம் சந்தோஷப்படும் இல்லை இரிட்டேட் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது எங்கே வேணாலும் எப்போ காத்துன்ட்ருந்தாலும் நேரம் இருக்குது நாமஜபம் பண்ணுங்கோளே சரிதானே இந்த இரிட்டேஷனாகவும் சரினு ஒத்துலாம் இந்த சிக்னல் ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் மிஞ்சி மிஞ்சி போனால் தொண்ணூறு செகண்ட் சரி நூற்றி எண்பது செகண்டே இருக்கட்டும் மேக்ஸிமம் நான் பார்த்தது அவ்வளோதானே அதை வச்சு தான் நான் சொல்ல முடியும் நூற்றி எண்பது செகண்டுக்கு ஒரே இரிட்டேஷன் ஆஹ் இச்சு புச்சு அந்த நூற்றி எண்பது செகண்டில் நூற்றி எண்பது தடவை கிருஷ்ணா சொல்லலாம் நூற்றி எண்பது தடவை ராமா சொல்லலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த நாமத்தை சொல்லலாம் இல்லையா பகவானே அழகாக ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து நாம நாமஜபம் ஜெபிக்க வைக்கிறான் அதனால் உபயோகப்படுத்திக்கோங்கோ ராத்திரி தூக்கம் வரலையா படுத்துன்னு நாமஜபம் பண்ணுங்கோ இரிட்டேட் ஆகி ஒன்றாக போகிறது கிடையாது நாமஜபம் பண்ணுறதுக்கு நேரம் காலம் இடம் முக்கியம் இல்லை உங்கள் ஜாதி முக்கியமில்லை நீ இருக்கிற இடம் முக்கியமில்லை ஆனந்தமாக சொல்லுங்கோ ரசித்து சொல்லுங்கோ திருமங்கை ஆழ்வார் திருமங்கை மண்ணா ஆழ்வார் ஆகலை நாராயணா 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 விடாமல் ஜபிச்சுட்டே இருக்கார் இந்த நாராயணன் நாம பலமே பெருமாளை அவ்வளவு அழகாக கூட்டுண்டு வந்துடுத்து பெருமாள் பார்த்தார் என்ன அழகானு நாராயணா சொல்லிகிட்டு இருக்கான் இவன் ஏன்னா ஏற்கனவே உபதேசம் வாங்கின்னு இருக்கார் அது இல்லாமல் அழகா நித்தியம் ததி ஆராதனம் பக்தாளோட பழக்கம் அவள்லாம் தொட்டத்துக்கெல்லாம் நாராயணா ஃபோன் பண்ணால் இந்த ஹலோ அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நாராயணா ராதே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் ராமானுஜா பகவன் நாமம் இருக்கு இல்லையா மாய திறந்து சொல்லுங்கோலே அப்போ என்னடான்னா கேட்குறவாளுக்கும் நல்லது நமக்கும் நல்லது வெளியில் போகிறாளா ராதே கிருஷ்ணா போயிட்டு வாங்கும் ராதே கிருஷ்ணா பகவான் யாராவது ஆற்றுக்கு வராளா ராதே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் நாராயணா அப்போ வரவாளுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நமக்கும் பாசிட்டிவாக இருக்கும் நாம ஜபம் நீங்கள் நன்னா உபயோகப்படுத்திக்கணும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உபயோகப்படுத்துகிறாலோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது இது எப்படின்னா உபயோகப்படுத்த உபயோகப்படுத்த ஜாஸ்தி ஆகும் உலகத்தில் ஒரே ஒரு விஷயம்தான் உபயோகப்படுத்த உபயோகப்படுத்த ஜாஸ்தி ஆகும்னா பகவானுடைய கருணை நாமஜபம் குரு கிருப்பை இதெல்லாம் தானே உபயோகப்படுத்தலைன்னா குறைஞ்சிப்படும் இப்போ உலகத்தில் நூறுரூபா நம்ம இருக்கோம் உபயோகப்படுத்தினா குறைஞ்சுப்படும் விருத்தி ஆகாது இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இவர் அழகாக நாமத்தை சொல்லுண்டு ஜோராக காத்துருக்கா பெருமாளே வரா எப்படி வரா தெரியுமா இந்த சிம்மகதி கஜகதி ரிஷபகதி இந்த திருவிழா அப்படி திருவிழாங்க நம்ம ஜூல பார்க்கலாம் அப்படி காட்டிலேயே பார்க்கலாம் சிம்மம் நடந்து போகும் என்ன ஒரு காம்பீரியம் காஞ்சிபுரம் வரதராசன் அப்படி இறங்கி வருவார் இந்த வைய மாளிகை படியில் இறங்கி வர்றதே ஒரு சிங்கம் மாரிமலை மலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று விழித்து வேரிமயிர் பொங்கை எப்பாடும் பேர்ந்து ஊதறி மூறி நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே இந்த ஆண்டாள் சொல்றதே ஒரு சிங்கம் கிளம்பி வரா மாதிரி இருக்கும் ஆண்டாள் அப்படிதான் சொல்றா கிருஷ்ணா அப்படி சீரிய சிங்கமா வாடா எங்க கிச்சா போயலா வாடான்றா இல்லையா அந்த மாதிரி ஒரு சிம்ம கதியில் பகவான் நடக்கிறானா சிம்மகதி கஜகதி கஜகத்தின்னா யானை மாதிரி இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எத்தனை தடவை பார்த்தாலும் அதிசயமான ஒரு வஸ்து வஸ்துன்னு சொல்லப்படாது ஒரு ஜந்து அப்படின்னா யானை தான் தொண்ணூறு வயசு தாத்தாவும் ஆன்னு பார்த்துட்டு இருப்பார் சின்ன குழந்தையும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும் எல்லாரும் யானையை பார்ப்போம் யானை ஒருத்தரையும் பார்க்காது சரிதானே அந்த மாதிரி இந்த பிள்ளை அப்படி நடந்து வந்தான்னா பகவான் அப்படி யானை மாதிரி இருக்கா ஜம்முன்னு சிம்மகதி கஜகதி ரிஷபகதி இந்த கோவில் காளைக்குன்னு ஒரு திமிரு உண்டு நம்ம ஊர் காளைகளுக்கு தான் திமிலே உண்டு இந்த திமிலில் தான் அதுக்கு அவ்வளோ பலம் இருக்குது நம்ம ஊர் காளைகள் அவ்வளோ வசதி நம்ம ஊர் கோமாதாவுக்கு தான் இந்த ஏ டூ மில்க்னு இன்றைக்கி சொல்கிறா பாருங்க இதெல்லாம் நம்ம ஊர் பசுக்கள் நம்ம ஊருடைய காளைகளுக்கு தான் இந்த பலம் உண்டு அந்த மாதிரி அந்த கால ஒரு நடக்கும் எல்லாரும் ஒதுங்கி போய்டுவோம் அதனுடைய திமிலும் அதனுடைய கொம்பும் அது பார்வையும் அதனுடைய காம்பீரியமும் அந்த மாதிரி சிம்மகதி கஜகதி ரிஷபகதியில் பெருமாள் அப்படி நடந்து வரானாம் நடந்து வரட்டும் நீங்களும் அதையே நினச்சின்னு நடந்து வந்து என்ன ஆச்சு நாளைக்கு பார்ப்போமே ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக